எது ஏர்போர்ட்டுக்குள்ள சினிமா தியேட்டரா? என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் புதுசாக மூவி தியேட்டர் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சொல்லிட்டு கையோட டிக்கெட் புக் பண்ணி என் ஃப்ரெண்டை வச்சுட்டு கூப்பிட்டு போயிட்டேன். ஏர்போர்ட்னால செம்ம டிராஃபிக்காக எதிர்பார்த்துருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி செம்ம டிராஃபிக் இருந்துச்சு. அதெல்லாம் நாடி போய்ட்டு கரெக்டாக ரீச் பண்ணிட்டோம் ஆன் டைம். பொதுவாக ஏர்போர்ட்னால மேலே ஃபால்சிங்லாம் விழுந்துட சொல்லி ஒரு பயத்திலே உள்ள போய் பார்த்தா பரவாயில்ல, எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஒரு மால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி பிவிஎஸ் கீழே ரொம்ப கிராண்டாக இருக்குமே, எங்கேயும் தேடி போய் கரெக்டாக கண்டுபிடிச்சி ரீச் போட்டு என்ட்ரன்ஸ்லேயே எக்ஸ்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்கிரீன் வேறு டேக்லைன்லாம் போட்டு வேலோ வச்சிருந்தாங்க செட்டப்லாம். பொதுவாக இந்த பிவிஎஸ் கீழெலாம் போயினா கண்டிப்பாக இந்த ஆல்வே ஆம்பியன்ஸ் எல்லாமே வேலோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன், பார்க்கவே ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பேன். எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல செம்ம கிராண்டாக இருந்துச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ வெளியெல்லாம் சூப்பராக இருக்கு, உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்தோம், உள்ள நாமளாக இருக்காமல் பிவிஎஸ் கீழே எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சீட்டிங் எல்லாமே. அண்ட் நாங்கள் அன்றைக்கி போன மூவி பார்த்தீங்கன்னா தாடா ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த மூவி. ஸோ ஓவரால் நம்ம நல்லா ஸ்கிரீனுக்கும் போயிருக்கோம், பட் ஏர்போர்ட்டில் ஒரு மூவி பார்க்கணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக லொக்கேஷன் ட்ரை பண்ணி பார்க்கேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் அங்கே போயிருந்தால் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிருங்க.